ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்போ நம்ம வீடியோ க்ளப் போகலாம். இன்றைக்கி வந்து புதன்கிழமை காலையில் 1 மணி, விடிய காலை 1:30 ஆச்சு. நான் வந்து தூங்கக்கூட இல்லை. நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டிருக்கு, ஸோ அம்மா வீட்டுக்கு போகணும். காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவு ஸ்டிச்சிங். அதுக்கப்புறம் வந்து லியா பாப்பாவுக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு குட்டி கவுன், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு தலைவணி உரை, இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, சாரியில் வந்து ஓரம் அடிச்சுட்டு அதில் வந்து அந்த குஞ்சலம் போடுவாங்கல்ல, அதுக்கு வந்து இந்த சில்க் த்ரெட் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். எல்லோரும் நல்லா தூக்குங்க. அவங்க தூங்குற நேரம் தான் எனக்கு வேலை பார்க்க முடியும். ஸோ நான் வந்து ஃப்ரீயாக இருந்து அந்த வேலையை வந்து பண்ணலாம். 8:30 முடியுதுன்னு தெரியலை. தூங்கணும், தூங்கிட்டு காலையிலே எழுந்திரிக்கணும். காலையிலே எழுந்திரிச்சு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்பா சரி வாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் சாரி ஓரம் வந்து மெதுவாக தாங்க அடிப்பேன். அது வந்து சாரி வந்து ஓரம் வந்து சுற்றிட்டுனா வந்து கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் சாரி ஓரம் வந்து அடிச்சுட்டு நான் வந்து அதுக்கு வந்து நம்ம தொங்கல் போடுவோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து கடையில் போயிட்டு நான் வந்து சில்க் த்ரெட் கேட்கும்போது வந்து எனக்கு இந்த மெரூன் கலர் வந்து கிடச்சிட்டு, பட் எனக்கு சாரியில் வந்து ஒரு ப்ளூவும் இல்லாமல் ஒரு க்ரீனும் இல்லாமல் ஒரு கலரில் வந்து இருந்துச்சு. அந்த கலர் தேடி தேடி பார்த்து கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மெரூன் கலரே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கேல் எடுத்துருக்கேன். ஸ்கேல் இல்லாதவங்க வந்து நோட்டு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஊசியுமே எடுத்துப்பேன். நம்மளுக்கு வந்து ஃபெவிக்கால் வந்து க்ளூ வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக இருந்து இதே ஒருத்தாங்க, எப்படியும் இது எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எப்படி போடணும் அப்படின்னா தனி வீடியோவாக கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதில் 2 பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் இல்லாமல் போட்டிருக்கேன். திருப்பி 2 பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் இல்லாமல் ஒரு தொங்கல் வந்து போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். போட்டு முடிக்கும் போதே 4:30 வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வந்துடுச்சு. நல்லா வந்து தண்ணி குடிச்சிட்டு நான் வந்து போய் தூங்கிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விடிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு 5 மணிக்கு போல் ஒரு 4:30 மாதிரி வந்து தூங்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு. பைக்கில் போகும்போது தூக்கம் வருமானு தெரியலை. ஸோ காலையில் வந்து என்ன இருக்கோ இல்லையோ, காஃபி இல்லாட்டி அந்த நாளே எப்படி இருக்குன்னு தெரியலை. ஸோ காஃபி முதல் வந்து குடிக்கலாம். என்னோட 2 பசங்களுக்குமே அம்மா வீட்டுக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி. வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அம்மா வந்து பால் கொடுத்துட்டு வரும்போது தர்பூசணி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கட் பண்ணி என்ன எவ்வளோ பெரிய பீஸ் எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள். பெரிய பீஸ் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே வந்து கீழே போட்டு வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து எடுத்து கீழே போட்டுகிட்டே இருந்தான். ஸோ நாங்கள் வந்து வாங்கி வச்சுட்டோம். கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு அந்த பெரிய பீஸ் எல்லாம் வச்சு விளையாடுவாங்க. அவங்களுக்கு குட்டியாக கொடுத்தாலே அவங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் வந்து பாப்பாலாம் நல்லா சாப்பிட்டு வந்து விளாண்டுட்டோம். சூப்பராக வந்து இருந்துச்சு அன்னைக்கு டே. அங்க வந்து ஊருக்கு காலையிலே வந்தாச்சு. வந்துட்டு நல்லா வந்து சுற்றி பார்த்துட்டு போய் எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வீட்டில் வந்து ரித்து பாப்பாவை மட்டும் வீட்டில் விட்டு குட்டி பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்தோம். இனி வந்து 4:00 வந்து ஃபங்க்ஷன் வீடு, 3:00 வந்து 3:30 கிளம்பிட வேண்டியதான். கிளம்பிட்டு இனி வீட்டுக்கு கிளம்பிடுவோம்.
பார்ப்போம். பாட்டியும் அப்பாவும் வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே லியா பாப்பா வந்து நான் தூங்க வச்சுட்டு தான் போயிருந்தேன். வரது வர பாப்பா வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தான். வந்த உடனே என்னோடய ரெண்டு பசங்களும் வந்து அடி போட்டு பாப்பாவை வந்து எழுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து போயிட்டோம். பாருங்கள், எல்லாருமே வந்து போயாச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எங்களோட ட்ரெஸ், இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணது தான். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சொல்லவே வேணாம், எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிக்கன் 65 எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் லியா பாப்பாவும் வந்து ஃபஸ்ட்டு டைம் லியா பாப்பா வந்து பிரியாணி வந்து சாப்பிட்றா. அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து லியா பிரியாணி சாப்பிட்றது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாள். அவள் அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. எனக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் பாப்கார்ன் வந்து கொடுத்துருந்தாங்க. லியா நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பை. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பாப்பா வந்து அம்மா வீட்டிலேருந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. பைக்கில் போகும்போது வர தூக்கத்துலேயே லைட்டாக எந்திரிச்சாலே வந்து அழுதுகிட்டே இருந்தான். வீட்டுக்கு போன பிறகு சொல்லவே வேணாம், நான் வந்து அம்மா மாட்டேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகையும் அடம் பிடிச்சிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பாப்பாவை சமாதானப்படுத்தின பிறகு தான் பாப்பா வந்து அழுகாமல் அமைதியாக இருந்தான். அவங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசு கோழி இந்த மாதிரி நிற்கிறதுனால அவங்களுக்கு வந்து சின்ன பசங்க பார்த்திங்களா, அதனால் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து அவனுக்கு அங்கேருந்து வர்றதுக்கே மனசில் நிற்க மாட்டான். நைட்டு வந்து கண்டிப்பாக என்னை தேடுவான். அதனால் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நாள் போனப்புறம் பாப்பா வந்து எங்கள் வீட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவன் இது வரைக்குமே வந்து தனியாக நின்னது கிடையாது எங்கள் வீட்டில். அதனால் பாப்பா வந்து கூட்டிகிட்டு வர ஒரு சூழ்நிலையில் ஆயிடுச்சு. பாப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்ட அம்மா மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பெரியம்மாக்கு என்னோட